அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் பென் சொல்லி கேட்டீங்க, அது நிறைய இடத்துல இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு சிங்கிள் சிம்பிளான சொல்லும்போது, ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஏ ஸ்டாட்டிக் பவர் கன்வெர்ட்டர் டிவைஸ். ஸ்டாட்டிக்ன்றது மூமெண்ட்டே இல்லாத ஒரு ஸ்டெடியான ஒரு டிவைஸ், பவரை கன்வெர்ட் பண்ணுற டிவைஸ். ஒரு சர்க்கியூட்டில் உள்ள பவரை அனதர் சர்க்கியூட்டுக்கு வித்தவுட் சேஞ்சிங் த ஃப்ரீக்வன்சி அதர் திங்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் அதே வே இதில் அதர் சர்க்கியூட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சர்க்கியூட், ஸ்டாட்டிக் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ்னு சொல்லலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஏ ஸ்டாட்டிக் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ். ஒரு சர்க்கியூட்டில் உள்ள பவரை அதே ஃப்ரீக்வன்சிக்கு அனதர் சர்க்கியூட்டுக்கு மாற்றலாம். அதுதான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் மெயின் திங்ஸ். ஸ்டாட்டிக் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ், ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாட்டிக் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாட்டிக் நிலையானது, பவர் ட்ரான்ஸ்ஃபர் எந்த மூமெண்ட்டும் அதில் இருக்காது. பவர் ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ் ட்ரான்ஸ்ஃபர் பவர் ஃப்ரம் ஒன் சர்க்கியூட், ட்ரான்ஸ்ஃபர் பவர் ஃப்ரம் ஒன் சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட்டில் உள்ள பவரை டு அனதர் சர்க்கியூட், அனதர் சர்க்கியூட் வித் த சேம் ஃப்ரீக்வன்சி. இது ஏசிக்கு மட்டும்தான் வரும், சேம் ஃப்ரீக்வன்சி, அதே ஃப்ரீக்வன்சிக்கு அடுத்த டிவைஸில் மாறும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேட்டிங் ஆன் தி ஏசி டிவைஸ், ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்லி இன் ஏசி டிவைஸ், ஒன்லி இன் ஏசி. ஏசியில் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். இஸ் ஏ பவர் ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ். ஒரு சர்க்கியூட்டில் உள்ள பவரை இன்னொரு சர்க்கியூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வித்தவுட் சேஞ்சிங், வித்தவுட் சேஞ்சிங் த ஃப்ரீக்வன்சி. என்ன ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுது ஒரு சர்க்கியூட், அதே ஃப்ரீக்வன்சிக்கு அத்தனை சர்க்கியூட்டை கொடுக்குது சார். இது என்ன மாதிரி ப்ரின்ஸிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ட்ரான்ஸ்ஃபார்மரில் இன்டியூஸ்டு இஎம்எஃப், மியூச்சுவல் இன்டியூஸ்டு இஎம்எஃப், அந்த பேசிக் ப்ரின்ஸிபலில் ஒர்க் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் ஆன் எப்படி ப்ரின்ஸிபல் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் ப்ரின்ஸிபல் ஆஃப் ஆப்ரேஷன், பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் இன்டியூஸ்டு இஎம்எஃப், பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் இன்டியூஸ்டு இஎம்எஃப், மியூச்சுவல் இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறோம், ஸோ அந்த சர்க்கியூட்டுக்கு சப்ளை கொடுக்குறோம். ஸோ அந்த சப்ளை பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் நமக்கு இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு ஜென்ரேட் ஆகும். இங்கே நம்ம அப்ளை பண்ணுறது ஏசி சப்ளை. ஸோ இங்கே ஒரு ஏசி சப்ளை கொடுக்குறோம். ஸோ இந்த ஏசி சப்ளை கொடுக்கும்போது இதிலலாம் ஒரு கரண்ட் கிடைக்குது. இந்த கரண்ட்டால் இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ். ஸோ இது மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ், இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் கப்புல்டு வித் அனதர் காயில், இது பக்கத்தில் இன்னொரு காயில் கொண்டு வைக்கிறோம். ஸோ அந்த காயிலில் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கப்புல்டு வித் அனதர் காயில், ஸோ இன்னொரு காயில் இந்த கப்புள் ஆகியிருக்கு, ஜாயின் பண்ணுறோம். அது எப்படி சார் கப்புள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ தி கோர். ஸோ தட் இஸ் த மேக்னெட்டிக் பாத். ஸோ எலக்ட்ரிக்கலி ஐசோலேட்டட், மேக்னெட்டிக்லி லிங்க்டு. ஸோ அது கோர். கோர்ன்றது ஒரு லேமினேட்டட் மெட்டீரியல், லேமினேட்டட்ன்றது ஒரு இரும்பு ஒரு இது எடுத்துக்கிறோம், அது மேலே வந்து பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்கோம், லேமினேஷன்ன்றது பேர் தான். ஸோ அதை பண்ணும்போது, ஸோ அது வழியாக தான் இங்கே இருக்க ஃப்ளக்ஸ் இங்கே அனதர் காயிலுக்கு லிங்க் ஆகிருக்கு. ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது மியூச்சுவலி இன்டியூஸ்டு இஎம்எஃப். அப்போ இந்த காயிலுக்கு சப்ளை கொடுக்குறோம், இங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதே சேஞ்சஸ் இங்கேயும் வரும். அதனால் இங்கே ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் வருது. இப்போ இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் இங்கே நம்ம லோடை கனெக்ட் பண்ணும்போது அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ இது வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது லோட். ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் நமக்கு கிடைக்குது, வி இன்டியூஸ்டு இஎம்எஃப், வி செகண்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ செகண்டரி வோல்டேஜ், இது ப்ரைமரி வோல்டேஜ். அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது ரெண்டு காயில் எலக்ட்ரிக்கலி செப்பரேட்டட், மேக்னெட்டிக்லி லிங்க்டு வித் ஹை ரிலக்டன்ஸ் பாத். ஸோ எலக்ட்ரிக்கலில் பார்க்கும்போது அந்த கரண்ட் போகக்கூடிய பாத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக்கில் சொல்லும்போது, மேக்னெட்டிக்கில் சர்க்கியூட்னு வரும்போது அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போகக்கூடிய பாத்துக்கு பேர் வந்து ரிலக்டன்ஸும் சொல்லுவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் அப்போஸ் பண்ணும், ரிலக்டன்ஸ் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அப்போஸ் பண்ணும். அப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் நம்ம சொல்கிறக்கூடியது இஎம்எஃப் வோல்டேஜ் சொல்கிறோம்,
ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் கரண்ட் அப்போஸ் பண்ணக்கூடியது ரெசிஸ்டன்ஸ், மேக்னெட்டிக் சர்க்கியூட்டில் இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அப்போஸ் பண்ணக்கூடியது ரிலக்டன்ஸ். அப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுக்கும் மேக்னெட்டிக் சர்க்கியூட்டில் உள்ள டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ சிமிலர் டேர்ம்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட், ஸோ அங்கே நம்ம சொல்லக்கூடிய மூணு பராமீட்டர் என்னென்னு சொல்கிறோன்னா, வி வோல்டேஜ், ஐ கரண்ட், ஆர் ரெசிஸ்டன்ஸ். இதுவே மேக்னெட்டிக் சர்க்கியூட்டுன்னு வரும்போது இந்த மூணு குவான்டிட்டி, மேக்னெட்டிக் சர்க்கியூட், எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் சர்க்கியூட்டுன்னு வரும்போது, ஸோ அங்கே இஎம்எஃப் வோல்டேஜ்க்கு பதிலாக இஎம்எஃப்னு சொல்கிறோம், கரண்ட்டுக்கு பதிலாக ஃப்ளக்ஸுன்னு சொல்கிறோம், தென் ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக ரிலக்டன்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுக்கு மேக்னெட்டிக் சர்க்கியூட்டில் டேர்ம்ஸ். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறோம், இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு வரும்போது அது ஒரு மேக்னெட்டிக் சர்க்கியூட். ஸோ ஒரு பக்கம் நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை கொடுக்குறோம், இன்னொரு சைடு நம்ம மேக்னெட்டிக் சர்க்கியூட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே நமக்கு ஃப்ளக்ஸ் லைன் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும், அது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும், அது எல்லாமே இங்கே கொடுக்கக்கூடிய சப்ளையை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த சப்ளை இன்க்ரீஸ் பண்ணால் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இந்த சப்ளையை ஃப்ரீக்குவன்சி மாற்றினா இந்த சேஞ்ச் இன் ஃப்ரீக்குவன்சி மாறும், இது எல்லாமே இந்த கொடுக்கக்கூடிய சப்ளை. ஸோ எந்த இடத்துல நம்ம சப்ளை கொடுக்குறோமோ அதுக்கு பேர் வந்து ப்ரைமரின்னு பேர். ஸோ எதில் நம்ம சர்க்கியூட்டை வோல்டேஜ் இன்டியூஸ் பண்ணுறோமோ அது கால்ட் அஸ் செகண்டரி. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்க்கும்போது அது மியூச்சுவலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுது. ஒரு காயிலுக்கு சப்ளை கொடுக்குறோம், அந்த காயிலில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இன்னொரு காயிலில் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வரும்போது அதில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகுது. அட் இஸ் அ கான்செப்ட் யூஸ் இன் த டிரான்ஸ்ஃபார்மர். அதில் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பிரின்சிபல் அதுதான் சார். அப்போ இந்த ரெண்டு காயிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு காயில் சப்ளை கொடுக்குற காயில் ப்ரைமரி, சப்ளை எடுக்கக்கூடிய காயில் செகண்டரின்னு சொல்கிறோம். அந்த கொடுக்கக்கூடியது எடுக்கக்கூடியது ரெண்டுத்துலேயுமே நம்ம வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும், டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். ஸோ வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணலாம், வோல்டேஜை குறைக்கலாம், ஸ்டெப் டவுனும் பண்ணலாம். ப்ரொப்போர்ஷனலி கரண்ட்டும் ரைஸ் ஆகும். ஸோ வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் குறையும், வோல்டேஜை குறைச்சிங்கன்னா கரண்ட் ரைஸ் ஆகும். ஸோ ப்ரொப்போர்ஷனலி வோல்டேஜ் அண்டு கரண்ட். ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் குறையும், கரண்ட் வோல்டேஜ் குறையும் போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எங்கே செகண்டரி சைடில் சொல்கிறோம் சார். அப்போ இந்த ரெண்டு காயில், இந்த ரெண்டு காயிலுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி செப்பரேட்டட். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஏ எலக்ட்ரிக்கலி செப்பரேட்டட் மேக்னெட்டிக்லி லிங்க்டு. ஸோ எலக்ட்ரிக்கலி செப்பரேட்டட், எலக்ட்ரிக்கலி செப்பரேட்டட் ரெண்டு காயில் எலக்ட்ரிக்கலி செப்பரேட் ஆகிருக்கும் பட் மேக்னெட்டிக்லி லிங்க்டு, மேக்னெட்டிக்லி லிங்க். அந்த மேக்னெட்டிக்கல் பாத், அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸை பாஸ் ஆகிறதுக்கு இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா கோர்ன்று ஒரு அசம்பிளி கொடுக்குறோம். கோர், கோர் இஸ் ஏ மேக்னெட்டிக் பாத், கோர். ஸோ அந்த கோர் வழியாக தான் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஒரு காயிலும் இன்னொரு காயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய மெயின் பிரின்சிபல். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். ஸோ வோல்டேஜ் இங்கே டிரான்ஸ்ஃபார்மருடைய இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மெயின் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி காயில். ஸோ இது வைண்டிங் இன் விச் த பவர் இஸ் கிவன், சப்ளை இஸ் கிவன். அனதர் காயில், ஸோ இன் விச் த வோல்டேஜ் இஸ் இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக்லி லிங்க்டு. ஸோ நடுவில் கோர். ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் பாத், கோர், மேக்னெட்டிக் பாத் பிட்வீன் ப்ரைமரி அண்டு செகண்டரி. இதுக்கு பேர் வந்து ப்ரைமரின்னு சொல்கிறோம், ப்ரைமரி வைண்டிங். இதுக்கு பேர் வந்து செகண்டரி வைண்டிங். இந்த செகண்டரி வைண்டிங்கில் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும், அந்த இன்டியூஸ் ஆகும் அதில் லோடை கனெக்ட் பண்ணும்போது அதில் கரண்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகும். திஸ் த லோட். ஸோ இது வழியாக கரண்ட் க்ளோஸ் சர்க்யூட் பண்ணும்போது கரண்ட் பாஸ் ஆகும், அதனால் இங்கே வோல்டேஜ் கிடைக்குது. இங்கே நம்ம அப்ளை பண்ணுறது வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், வி இன் ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், இதனால் ஒரு கரண்ட் கிடைக்குது. இது வி ஒன், இதனால் கிடைக்கக்கூடிய கரண்ட் ஐ ஒன். இங்கே வி டூ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுது, இதனால் கிடைக்கக்கூடிய கரண்ட் ஐ டூ. ஸோ அப்போ ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், இந்த ரெண்டு வைண்டிங்கும் கப்புல்டு பை தி மேக்னெட்டிக் பாத், தட் இஸ் கோர் லைன். ஸோ அந்த கோர் இஸ் த மேக்னெட்டிக்கலி இந்த ப்ரைமரியில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை செகண்டரியில் லிங்க் பண்ணி கொடுக்குது, அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய மெயின் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஒன் ஐ ஒன், ப்ரைமரியில் என்ன பவர் இருக்கோ அதே பவர் தான் செகண்டிலையும் வரும், வி டூ ஐ டூ.
ஸோ ப்ரைமரில் என்ன பவர் இருக்கோ சேம் பவர் டு தி செகண்ட் இயர் பவர் மாறாது பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அதே அமௌண்ட் ஆஃப் பவர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஸோ வி ஒன் ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு வி டூ ஐ டூ ஸோ ஃப்ரம் திஸ் வி ஒன் பை வி டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ டூ பை ஐ ஒன் ஐ டூ பை ஐ ஒன் ஸோ வி ஒன் பை வி டூ இந்த வி டூ இருந்தால் வந்ததுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் இருந்தான போய்டும் ஐ டூ பை ஐ ஒன் அப்போ இந்த வி ஒன் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் ஸோ ப்ரைமரி பவர் ஸோ ப்ரைமரியில் பவர் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஹண்ட்ரட் வோல்ட் ஆம்பியர்னு எடுத்துக்கிறோம் ஹண்ட்ரட் வோல்ட் ஆம்பியர் சார் ப்ரைமரி வோல்டேஜ் வி ஒன் ஹண்ட்ரட் வோல்ட் ஸோ தேர்ஃபோர் ஐ ஒன் ஈக்குவல் டு ஒன் ஆம்பியர் ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆம்பியர் அதே மாதிரி செகண்ட்ரிலையும் ஸோ ப்ரைமரியில் என்ன வருதோ அதே தான் செகண்ட்ரியில் வரப்போகுது செகண்ட்ரி பவர் இஸ் ஆல்சோ ஹண்ட்ரட் விஏ அப்போ வி டூ நான் ஹண்ட்ரட் வோல்ட்னு எடுத்துக்கிட்டேன்னா ஐ டூ ஒன் ஆம்பியர் ஸோ ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ஹண்ட்ரட் விஏன்னு வரப்போகுது சரி சப்போஸ் நான் இப்போ செகண்ட்ரியில் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட்ரி வோல்டேஜ் டூ ஹண்ட்ரட் வோல்டேஜ் சார் எக்ஸாம்பிள் செகண்ட்ரி சார் நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் வி டூ டூ ஹண்ட்ரட் வோல்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணனா ஐ டூ இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஃபைவாக குறையும் பாயிண்ட் ஃபைவாக குறையும் அப்போ தான் நமக்கு ப்ரைமரி பவர் ஈக்குவல் செகண்டரி பவர் திஸ் த மெயின் ஈக்குவேஷன் இது மாறாது ப்ரைமரியில் என்ன பவருக்கு அதே தான் செகண்டில் வரும் ப்ரைமரியோட பவரை தாண்டி செகண்டில் பவரை கொண்டு போக முடியாது ஸோ இங்கே என்ன பவர் கொடுக்கணுமோ அதே போல் தான் செகண்டில் கிடைக்க முடியும் அப்போ இங்கே நான் வீட்டில் செகண்ட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் குறையும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வி டூ ஐ டூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து டூ ஹண்ட்ரட் இன்ட்டு பாயிண்ட் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் இது மாறாது ஹண்ட்ரட் வோல்ட் ஆம்பியர் வி ஒன் வி ஒன் ஐ ஒன் இதுவும் ஹண்ட்ரட் வோல்ட் ஆம்பியர் ஸோ அப்போ இந்த ஹண்ட்ரட் வோல்ட் ஆம்பியர்னு மாறாது சப்போஸ் நான் வி டூ வோல்டேஜை குறைக்கிறேன் ஃபிஃப்டி வோல்ட்ஸாக குறைக்கிறேன் வி டூ இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி வோல்ட்ஸ் அப்போ இது ப்ரொப்போர்ஷனலாக ஐ டூ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஐ டூ இன்க்ரீஸஸ் அதே ஹண்ட்ரட் வோல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஐ டூ இன்க்ரீஸ் ஆகும் ஐ டூ இஸ் ஈக்குவல் டு டூ ஆம்ஸ்னு மாறும் ஸோ அப்போ நமக்கு வி டூ ஐ டூ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபிஃப்டி இன்ட்டு டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் வோல்ட் ஆம்பியர் அதே மாதிரி இங்கே வி ஒன் ஐ ஒன் ஸோ அது ஹண்ட்ரட் வோல்ட் ஆம்பியர் அப்போ நம்ம ப்ரைமரி பவரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டால் செகண்ட் இருக்க பவரை வோல்டேஜ் ரைஸ் பண்ணலாம் அல்லது வோல்டேஜ் குறைக்கலாம் வோல்டேஜ் ரைஸ் ஆகும்போது கரண்ட் குறையும் வோல்டேஜ் குறையும் போது கரண்ட்டு ரைஸ் ஆகும் ஸோ அப்போ நமக்கு இதில் இந்த வோல்டேஜ் செகண்ட் வோல்டேஜ் ப்ரைமரியோட அதிகமாக கொண்டு போகலாம் அல்லது ப்ரைமரி வோல்டேஜோட கம்மியாக கொண்டு போகலாம் அதிகமாக கொண்டு போனீங்கன்னா ஸ்டெப் டவுன் கம்மியாக கொண்டு வந்தீங்கன்னா ஸ்டெப் அப் ஸோ ப்ரைமரி வோல்டேஜை விட வி ஒன் அதிகமாக இருந்து ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வி ஒன் கிரேட்டர் தென் வி டூ அதாவது வி ஒன் அதிகமாகவும் ப்ரைமரி அதிகமாகவும் செகண்டரி கம்மியாகவும் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் தி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வி ஒன் லெஸ் தென் வி டூவாக இருந்ததுன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணக்கூடியது அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் எ பவர் கன்வெர்ட்டட் பவர் டிரான்ஸ்ஃபர் டிவைஸ் பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸோ இங்கே இருக்க பவர் அதிகமான பவரை கொண்டு போய் பவர் இஸ் கான்ஸ்டன்ட் ஸோ அந்த பவர் நம்ம மாற்றலை ப்ரைமரியில் என்ன பவரும் அதே பவர் தான் செகண்டரியில் ஆனால் ப்ரைமரி வோல்டேஜ் செகண்டரி வோல்டேஜ் ப்ரைமரி கரண்ட் செகண்டரி கரண்ட் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ பவர் டிரான்ஸ்ஃபரை மாறாது ஃப்ரீக்வன்சி மாறாது ஆனால் வோல்டேஜும் கரண்ட்டையும் மாற்ற முடியும் அதுதான் டிரான்ஸ்ஃபார்மோட மெயின் கான்செப்ட் ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மோட பேசிக் ஈக்குவேஷன் இது தெரிஞ்சுக்கிட்டால் மீது எல்லாமே ஈஸி ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஏ ஸ்டாட்டிக் டிவைஸ் அதில் எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது நமக்கு ப்ரைமரியில் தெர் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்ஸ் பார்ட்ஸ் எதுவும் மூவ் ஆகலை செகண்டரி சைடில் தெர் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்ஸ் தெர் இஸ் மூவிங் பார்ட் எதுவுமே கிடையாது அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன் லாசஸ் அந்த லாஸஸ்லாம் நமக்கு குறையும் அந்த மெக்கானிக்கல் லாஸஸ்லாம் அங்கே கிடையாது ஸோ மெக்கானிக் லாஸஸ் கிடையாதுங்கும் போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா வி ஒன் ஐ ஒன் ஈக்குவல் டு வி டூ ஐ டூ இது மட்டும்தான் வருது இந்த ஐ ஒன் ஐ டூன்னு வரும்போது இதனால் வரக்கூடிய லாஸஸ் காப்பர் லாஸ் மட்டும்தான் வரும் ஸோ இந்த இடத்துல காப்பர் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி காப்பர் லாஸ் செகண்டரி காப்பர் லாஸ் லாஸஸ்ன்னு சொல்லும்போது ஒன்லி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் காப்பர் லாஸ் தான் வரும் ஐ ஒன் ஆர் ஒன் ஸ்கொயர்ட் ஐ ஒன் ஸ்கொயர் அதே செகண்டின்னு வரும்போது ஐ டூ ஆர் டூ ஐ டூ ஸ்கொயர் ஆர் டூ ஐ ஒன் ஸ்கொயர் ஆர் டூ ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவிங் பார்ட்ஸ் கிடையாது அதனால் ஃப்ரிக்ஷன் லாஸஸ் கிடையாது மெக்கானிக் லாஸஸ் கிடையாது ஒன்லி காப்பர் லாஸஸ் மட்டும்தான் வருது இது இஸ் த ப்ரைமரி காப்பர் லாஸ் ப்ரைமரி காப்பர் லாஸ்
I squared R, primary copper loss. இது secondary copper loss. அப்போ transformerல only copper loss, there is no friction losses. அதெல்லாம் கிடையாது, காப்பர் லாஸஸ் மட்டும்தான் வருது. ஸோ அந்த காப்பர் லாஸ் பார்த்தீங்கன்னா ஐ இன்ட் ஆர்னு வருது. ஸோ அதனால் இங்கே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஐ இன்ட் ஆர்னு வரும்போது இதனுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வோல்ட் ஆம்பியர். ஸோ இதனுடைய ரேட்டிங் வோல்ட் ஆம்பியர். அப்போ டிரான்ஸ்ஃபார்மருடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் வோல்ட் ஆம்பியர் தான் கொடுப்பாங்க, நாட் இன் கிலோ வாட்ஸ். கிலோ வாட்ஸ் எப்போ வரும்னா பவர் ஃபேக்டர் வரும்போது தான். ஸோ பவர் பி இஸ் ஈக்குவல் டு விஐ காஸ் பை, பவர் ஃபேக்டர் வந்தால் தான் அந்த கிலோ வாட்ஸ்னு சொல்லுவோம். வேறு டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தவரையிலையும் இந்த லாஸஸ் எல்லாமே ஒன்லி காப்பர் லாஸ் மட்டும் இருக்கிறதோட்டு ஐ இன்ட் ஆர் இது மட்டும் தான் வர்றதோட்டு இதனுடைய ரேட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் கேவிஏ. ஸோ வோல்ட் ஆம்பியரில் மட்டும்தான் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தா. இங்கே நிறையா இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், அதில் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க 110 kV பார் இல்லை 440 kV, அதாவது கேவிஏ கொடுத்துருப்பாங்க 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கேவிஏல தான் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அங்கே காப்பர் லாஸ் மட்டும்தான் இருக்குது, தெர் இஸ் நோ மெக்கானிக்கல் லாஸஸ். அதனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங் சொல்லும்போது ஒன்லி இன் கேவிஏ தான் சொல்லுவாங்க, நாட் இன் ஏ கிலோ வாட்ஸாக சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப்புன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அப்போ ஸ்டெப் டவுனில் பார்த்தீங்கன்னா